வெல்கம் டு கற்க கசடரை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தினம் டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸை பற்றி தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் மீடியம் எக்ஸாம் தமிழ் மீடியத்தில் வந்து சரியாக வந்து தமிழ் மீடியம் 6-1-2 degree வரைக்கும் படித்தவங்களை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 5/8/2021 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேலா, அந்த ஃபார்மில் வந்து ஸ்கூல் அதாவது 1வதுலேருந்து 10வது வரைக்கும் 11வது 12வது அதுக்கப்புறம் டிகிரி இது மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அப்லோடு பண்ணணும். யாரெல்லாம் தமிழ் வழியில் எக்ஸாம் எழுதினாங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னையிலேருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/8/2021 16/9/2021 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் வழக்கம்போல இசேவை மையம். இது யார் அப்ளை பண்ணால் தமிழ் மீடியத்தில் தமிழ் மீடியம் படித்தோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதின எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும். அதே போல் இமெயிலும் அனுப்பிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து 5/8/2021 நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா விரைவில் வந்து மேபி 16/9/2021 அப்லோட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 15 நாட்களுக்குள்ள நியூ அப்டேட் பண்ண ஒரு ரிசல்ட் வந்து வெளியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, நியூ ரிசல்ட் வந்து தமிழ் மீடியம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 750 பேரோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேலா, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கட் ஆஃப் கம்மியாக இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிகிரி மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள உள்ள வர வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேலா, இல்லாமலையும் போகலாம், அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனால் நியூவாக ரிசல்ட் சேஞ்ச் ஆகி வர வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகேலா தமிழ் மீடியம் சொல்லி அப்ளை பண்ண எல்லாருமே வந்து இது பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தேர்வாணையத்தின் 3/1/2021 நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் அடங்கிய பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்களுள் தமிழ் வழியில் பயின்றுள்ளதாக தனது இணையவழி விண்ணப்பத்தில் கோரியுள்ள அனைவருமே தமிழ் வழி பயின்றதுக்கான சான்றிதழ்களை மறுபடியும் ஸ்கேன் பண்ணி இசேவை மையத்தில் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது, மறுபடியும் வந்து ரிசல்ட் சேஞ்ச் ஆகி புது ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேலா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அக்டோபர் மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக ஷூராக வந்துடும். அதனால் இன்னையிலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா ஆகஸ்ட் 1 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியே ஒரு 3 மாதம் வந்து நமக்கு முன்ன ஒரு 3 மாதம் வந்து டைம் முழுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த மார்க் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ் மீடியம் எழுதினவங்க நல்லா படிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நல்லா படிங்க. அதே போல் ப்ரிப்ரேஷன் மற்ற எல்லாருமே வந்து ப்ரிப்ரேஷன் மறுபடியும் தொடங்குங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2021 டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் 16/8/2021 to 16/9/2021 வரைக்குமே அப்லோடு பண்ணிடணும். மறக்காமல் அப்லோட் பண்ணுங்க, தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் பல அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.